ஹாய் ஃப்ரெண்ட், இதுவரைக்கும் நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்து பேசினது கிடையாது. கனடாவோட மெடிக்கல் சிஸ்டம் பற்றி தான் வந்து நான் சொல்ல போகிறேன். சரியோ ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் அப்படின்ற ஒரு கார்டு வந்து நமக்கு தேவைப்படும். இங்கே வந்து நம்ம ஒரு எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. உயிர்ப்போட இம்பார்ட்டன்ஸ் வந்து எங்களுக்கு அப்போ தான் ரொம்ப தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா விடுறதுக்கே எங்கள்கிட்ட வந்து ஒரு $500 கிட்ட சார்ஜ் பண்ணிட்டாங்க. கஷ்டப்பட்டு வாங்கினோம். ஸோ இது கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைஷ்ணவி வினோத்குமார். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்து பேசினது கிடையாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேவைப்பட வேண்டிய விஷயம் இது. ஏன்னா வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். ரொம்ப வளவலன்னு பேசாமல் நான் ஸ்ட்ரைட்டாக என்னன்னு சொல்லிடுறேன். இந்த கனடாவோட மெடிக்கல் சிஸ்டம் பற்றி தான் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் இருக்க போது. நம்ம ஃபுல்லாக அதில் டீட்டெயில்டாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கனடாவோட மெடிக்கல் சிஸ்டம் பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். என்னென்னா, இப்போது இந்த சம்மர் வந்து முடிகிற வரைக்குமே ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே வந்து அந்தளவுக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஃபால் சீசன் வந்துச்சு. அப்போ தான் வந்து ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா பசங்களுக்கு வந்து அப்போ தான் வந்து ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அவங்களுக்கு வந்து கோல்டு ஆரம்பிச்சிடுச்சு. அது வரைக்கும் கோல்டே இல்லை. அதுக்கப்புறம் போனதுலேருந்து கோல்டு ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம நார்மலாக கோல்டுக்கு வந்து மெடிசன்ஸ் வந்து என்ன கொடுப்போமோ அதுதான் கொடுத்துட்டு இருந்துச்சு. பட் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. அந்த கோல்டு வந்து அதிகமாயிட்டே தான் இருந்துச்சு. ரன்னிங் நோஸு, அதுக்கப்புறம் வந்து இது காஃப் வந்து வர ஆரம்பிச்சுட்டு அந்த மாதிரி மாற்றி மாற்றி இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா காது வலியே வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஓவர் கோல்டு ஆனதுனால காதுலேருந்து பெயின் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து காது தொண்டை எல்லாமே கனெக்டட்னால அது பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா. அப்புறம் கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் ஐயிலே வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பல பிரச்சனைகள், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன், அந்த மாதிரி நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அவங்க இப்போ என் வீட்டில் வந்து என் பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறா, அவங்கள்ட்டேருந்து மற்றவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. வீட்டில் எல்லாருக்குமே கோல்டு வந்து அந்த ஃபால் சீசனில் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம வந்து இந்தியாவிலேருந்து நான் மெடிசன்ஸ் வந்து இப்போ கோல்டுனா ஒரு காமனான ஒரு மெடிசன் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஃபீவருக்கு நார்மலாக நம்ம பாராசிட்டமால், அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வயிறு வலிக்கு ஒரு இது, இன்கேஸ் அவங்களுக்கு வந்து டிசென்ட்ரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மருந்து, அந்த மாதிரி தனித்தனியாக நான் எடுத்து தான் வந்தேன். பட் அது வந்து இங்கே வந்து வேலை செய்யலை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த ஊரில் ஃபீவர் வந்தால் நம்ம கொடுக்குற பாராசிட்டமால் வந்து அவங்களுக்கு வேலை செய்ய மாட்டேது. இங்கே உள்ள மெடிசின் தான் அது வந்து வேலை செய்யுது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. கோல்டுக்கும் வந்து அது அந்த ரன்னிங் நோஸ்லாம் இருந்ததுன்னா அது ஒரு ரெண்டு நாள் கொடுத்தா செட்டில் ஆகிடும். யூஸ்வலாக அவங்களுக்கு அப்படி தான் இருந்திருக்கு. அந்த மாதிரி காஃப்லாம் இருந்ததே கிடையாது இது வரைக்கும். அவங்க பிறந்ததுலேருந்து நான் பார்த்ததே கிடையாது. இங்கே வந்து இது ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. ஸோ நைட்டு அவங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு. இன்னுமே ஸ்டில் ஒரு 1 மந்த்துக்கு மேலே வந்து அவங்களுக்கு கோல்டு வந்து இருந்துகிட்ருக்கு. நடுவில் சம்டைம்ஸ் இருமல் நிற்கும், அதுக்கப்புறம் திருப்பி வரும். அது மாதிரி மாற்றி மாற்றி ஏதோ ஒன்று இருந்துகிட்ருக்கு. ஸோ நான் வீட்டில் வந்து ஹோம் ரெமெடி தான் வந்து ட்ரை பண்ணுவேன். இது இல்லாத பட்சத்தில் நம்ம அதுக்கு தான் வந்து போக முடியும் இல்லையா. ஸோ வந்து என்ன கொடுப்பேன்னா, அந்த நெய்யில் வந்து நெய்யை வந்து நல்லா சுட வச்சுட்டு அதில் வந்து கிராம்பு இருக்கு இல்லையா, அதை நல்லா இடித்து போட்டோன்னா அப்படியே அந்த எசன்ஸ் வந்து அதில் இறங்கும். அதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டு அதை வடிகட்டி அதை கொடுப்பேன் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி. அது வந்து நம்மளுக்கும் தெரியாது இது எவ்வளோ நாள் கொடுத்துட்டே இருக்கலாம் அப்படின்னு. நெய் வந்து ஓகே, கிராம்பு வந்து எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தெரில. ஸோ அது கொஞ்ச நாள் கொடுத்தேன், ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அது கொஞ்சம் வேலை செஞ்சதுனால அது இருந்துச்சு. அப்புறம் வந்து இஞ்சி சாறு எடுத்து அதில் தேனை போட்டு அதை கொடுக்கறது, அப்புறம் தேன் மட்டும் கொடுக்கறது, இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸும் நிறையா ட்ரை பண்ணேன். பட் அதையெல்லாம் தாண்டியுமே வந்து அது சரியாகலை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா கண்டினியூஸாக அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, வெளியில் தான் வந்து அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆப்வியஸாக அங்கே உள்ள பசங்கள்டேருந்து இவங்களுக்கு வர்றது, இவங்கள்ட்டேருந்து இந்த மாதிரி ரொட்டேஷன்லேயே வந்து போயிட்டுருக்கிறது இருந்துகிட்டே இருக்குது. இங்கே வந்து
நான் ஆல்ரெடி ஒரு 1 இயர் இருந்திருக்கேன் முன்னாடி. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆக போகுது. ஸோ எனக்கு வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருக்கிறதுனால என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணலான் இருக்கேன். இந்த ஊரில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு ஆன்டாரியோ ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் அப்படின்ற ஒரு கார்டு வந்து நமக்கு தேவைப்படும். ஏன்னா வந்து இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து எல்லாத்துக்குமே பே பண்ணணும். ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஆகும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. மருந்து வாங்குறதுலேருந்து எல்லாமே கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம இங்கே வந்து டெம்பரவரியாக வரோனாலும் நம்ம இங்கே ஒரு ஒர்க் பண்ணி ஒரு 6 மந்த்ஸ் ஆயிருக்குன்னா நமக்கு கிடைக்கும். இல்லை நீங்கள் பர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ சர்வீஸ் ஆன்டாரியோ அப்படின்ற இடத்துல வந்து நம்ம இதை வந்து அப்ளை பண்ணி வாங்க முடியும். அதுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக வாக்கின்னும் இருக்குது, இல்லை அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியும் நீங்கள் போகலாம். அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி போனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இருக்கும்போது அப்பாயின்மெண்ட் இல்லாமல் போனோம், அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்டோடு போனோம். ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சர்வீஸ் ஆன்டாரியோவில் போயிட்டு வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு வந்துடும். அது இருந்துச்சுன்னா நம்ம வந்து இப்போ டாக்டர் ஜென்ரலாக கன்சல்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கன்சல்டேஷன் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ நம்ம ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மெடிசின் வந்து அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுற எல்லா மெடிசன்ஸும் வந்து கவர் ஆகாது. சில மெடிசன்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும், சில மெடிசன் நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். அது சில இது கேட்டகரிஸ் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், எது எதுன்னு எக்ஸாக்டாக தெரியல. பட் நாங்கள் வாங்கின வரைக்கும் இப்போ என் பொண்ணுக்கு வந்து அந்த நைட்டு தூங்கும் போது மெயினாக இருமல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க கொடுத்தது வந்து ஒரு இன்ஹேலர் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, அதுக்கு வந்து அவங்க சார்ஜ் பண்ணலை. அதே மாதிரி பசங்களுக்கு இனிஷியலாக ஸ்கின் இஷ்யூஸ் கொஞ்சம் இருந்தது, அலர்ஜி மாதிரி, அதுக்கு வந்து க்ரீம் மாதிரி கொடுத்தாங்க, அதுக்கு அவங்க சார்ஜ் பண்ணலை. பட் அந்த ஐயில் வந்து இன்ஃபெக்ஷன் வரும்போது அவங்க ஒரு ஆன்டிபயோட்டிக் தான் கொடுத்தாங்க, க்ரீம் மாதிரி, அதுக்கு சார்ஜ் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த பசங்களுக்கு வந்து மெயினாக இங்கே வந்து அட்வில் டைலனால், பெரியவங்களுக்குமே அட்வில் டைலனால் தான் இங்கே வந்து ஒரு என்ன சொல்ல, நம்ம ஊரில் வந்து இந்த பாராசிட்டமால் அந்த மாதிரி ஒரு நார்மலான மெடிசனிங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி நம்ம வந்து அங்கே கவுண்டர்லேயே கிடைக்கிற மெடிசன்ஸ்லாம் வந்து சிலது ஃப்ரீயாக கூட இருக்கும். ஸோ அது நமக்கு வந்து எந்தெந்த இது கவர் ஆகும் அப்படின்றது எக்ஸாக்டாக தெரியாது, நம்ம வாங்கும்போது நமக்கு தெரியும். சிலதுக்கு கொடுப்பாங்க, சிலதுக்கு கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஓஹிப் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இங்கே ரொம்ப 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 முக்கியம். நம்ம ஆன்டாரியோவில் தான் மோஸ்ட்லி இமிக்ரண்ட்ஸாக வரவங்க வந்து ஆன்டாரியோவில் தான் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆன்டாரியோவுக்கு ஓஹிப் கார்டு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வந்தோடனே நம்ம இனிஷியலாக அந்த வேலையை வந்து முடிச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ வந்து ஓஹிப் பற்றி எல்லாருமே கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி கனடாவில் உள்ளவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும், பட் இந்தியாவிலேருந்து நீங்கள் கனடா வர போகிறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு தெரிகிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஊரோட மெடிக்கல் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்து நம்ம ஒரு எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி அப்படின்னா அது உண்மையிலே எமர்ஜென்சி மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே வந்து எங்களுக்கு ரொம்ப அது வந்து ஒரு இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு கூட தோண வச்சுது. ஏன்னா ஃபஸ்ட்டு எமர்ஜென்சியில் வந்து நாங்கள் 4 பேருமே எங்கள் வீட்டில் 4 பேருமே எமர்ஜென்சி அந்த இதுக்கு வந்து போயிருக்கோம். அப்போ வந்து என்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு என் பொண்ணுக்கு வந்து இனிஷியலாக இங்கே இருக்கும்போது ஃபீவர் வந்துச்சு ஒரு வாட்டி. நைட்டு வந்து அவளுக்கு டக்குன்னு ரொம்ப ஹை ஃபீவர் ஆகி வாமிட் அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து வந்துட்டு. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம நைட்டுனாலே கொஞ்சம் பதட்டம் ஆகிடுவோம்ல, ஏன்னா அவள் ஒரு 6 மந்த்ஸ் பேபியாக தான் இருந்தாள். ஸோ அப்போ இருக்கும்போது நமக்கே வந்து ஐயோ என்ன வாமிட் பண்ணுறாங்க, ஃபீவர் வேறு ரொம்ப ஹையாக இருக்கே அப்படின்னு பதட்டமாயிடும். ஸோ ஆப்வியஸாக நம்ம வந்து எமர்ஜென்சி தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால் இங்கே வந்து நம்ம எமர்ஜென்சி போகணும். அங்கே போயிட்டு இனிஷியலாக வந்து உள்ளே போகணுன்னா அப்போ எங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஓஹிப் வந்து இல்லை. நாங்கள் அப்போ தான் வந்திருக்கோம் புதுசாக, எங்கள்கிட்ட ஓஹிப் இல்லை. ஓஹிப்போட இம்பார்ட்டன்ஸ் வந்து எங்களுக்கு அப்போ தான் ரொம்ப தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா நான் அதனால தான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், ஓஹிப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த வேலையை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்வேன்.
ஏன்னா அது இல்லைன்றதுனால அவங்க உள்ளே விடுறதுக்கே எங்கள்கிட்ட வந்து ஒரு $500 கிட்ட சார்ஜ் பண்ணிட்டாங்க. அது இருந்தால் தான் உள்ளே போக முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆப்வியஸாக நம்ம பண்ணி தான் ஆகணும். பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அவங்க இனிஷியலாக பார்த்தாங்க, ஃபீவர் அதெல்லாம் பார்த்துட்டு உட்கார வச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து ஜோன் மாதிரி வந்து பிரிச்சிருப்பாங்க, ரெட் ஜோன், எல்லோ ஜோன், க்ரீன் ஜோன், பிங்க் ஜோன், அந்த மாதிரி நிறைய ஜோன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கலரும் ஒன்று இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து அப்போ போகும்போது ஐ திங்க் ரெட் ஜோனில், சாரி க்ரீன் ஜோனாக ரெட் ஜோனாக ஞாபகம் இல்லை. அப்போ போகும்போது எங்களுக்கு வந்து அப்படியே உட்கார வச்சிட்டாங்க. ஒன்றுமே வந்து அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணலை, ஒன்றுமே மெடிசன் கொடுக்கல, டாக்டரும் வரல. அப்படியே தான் உட்காந்துருந்தோம். என் பொண்ணுக்கு வந்து ஃபீவர் அடிச்சுட்டு தான் இருந்துச்சு. அப்படியே டைம் ஆச்சு, டைம் ஆக 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 யாருமே வரல, நைட்டும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் 5:00 வரைக்குமே நாங்கள் வந்து வெயிட் பண்ணோம், பட் டாக்டரே பார்க்க முடியல. ஏன்னா வந்து டாக்டர் ஒரு டாக்டர் தான் இருக்காங்கன்றாங்க, அத்தனை பேர் அங்கே எமர்ஜென்சியில் வந்துட்ருக்காங்க, ஸோ பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து உண்மையிலே எமர்ஜென்சி அப்படின்றது எதுனா, ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த ஃபைனல், அதாவது ரொம்ப க்ரிட்டிக்கலாக அந்த உயிர் போகிற அளவுக்கு அப்படின்றத தான் வந்து அவங்க எமர்ஜென்சி அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. மற்ற எதாக இருந்தாலும் அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த பெயின் வச்சும் வந்து இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிற பெயினாக இருந்துச்சுன்னா. பட் ஃபீவர் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப சாதாரண விஷயம், பட் நமக்கு வந்து அது வந்து ரொம்ப அதிகமான இதுதான். ஏன்னா குழந்தை வச்சுருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நைட் டைமில் அந்த மாதிரி ஹை ஃபீவராக இருக்கும் போது நமக்கு அப்படி தான் தோணும். ஸோ அந்த டைமில் ரொம்ப எங்களுக்கு வந்து ரொம்பவே கடுப்பாயிடுச்சு. ஏன்னா ஒன்றுமே அவங்க வந்து தரமாட்டாங்க, மருந்து கொடுக்க மாட்டாங்க, டாக்டர் இல்லை. ஸோ நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டிங்களான்னு தெரில, நாங்கள் இயர்லி மார்னிங் 5:00 வரையும் வெயிட் பண்ணிவிட்டு டாக்டரை கூட பார்க்காம அந்த அமௌண்ட்டையும் பே பண்ணிவிட்டு நாங்கள் வந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் உள்ள மெடிசனை தான் வந்து கொடுத்தோம். அவங்க வந்து அங்கே ஒரே ஒரு மருந்து கொடுத்தாங்க, ஐ திங்க் அது டைலனாலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை மட்டும்தான் ஒரே ஒரு வாட்டி கொடுத்தாங்க, மற்றபடி எதுவுமே இல்லை. அப்புறம் நாங்கள் டாக்டர் பார்க்காம வந்துட்டோம். ஸோ ஃபீவர் அப்படின்றதுனால அது வந்து நாங்கள் வீட்டிலே வச்சு ட்ரீட் பண்ணி அப்படியே முடிச்சிட்டோம். இது ஒரு சிச்சுவேஷன். அதே மாதிரி எனக்கும் வந்து ஒரு வாட்டி சிச்சுவேஷன் ஆச்சு, அதுவும் அப்படி தான். என்னோட பையன் வந்து வயிற்றில் இருக்கும்போது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன். ஸோ அப்போ வந்து நாங்கள் மார்னிங் போயிட்டு ஈவினிங் நைட் வரைக்குமே ஆச்சு. பட் அப்போ டாக்டர் பார்த்தோம், பட் டைம் வந்து அந்த அளவுக்கு தான் ஆச்சு. வெயிட் பண்ணி ரொம்ப வெயிட் பண்ணோம், அதாவது நம்ம 1 hour 2 hours கிடையாது. அதுவும் எமர்ஜென்சின்ற சுச்சுவேஷனில் போகும்போது அந்த வெயிட்டிங் பீரியட் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் என் பையனுக்கு வந்து ரீசண்டாக அவனுக்கு கீழே விழுந்து பல்லில் அடிபட்டுடுச்சு. ஸோ அதுவும் வந்து எமர்ஜென்சி அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் போனோம். ஏன்னா அவனுக்கு பிளட்டு வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஒன்றும் புரியல எங்களுக்கு. அப்போ போகும்போதும் அவங்க வந்து எடுத்தோடனே ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கவே மாட்டாங்க. நம்ம போய் அதை வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் நம்ம பொறுமையே இழந்துருவோம்ல, அந்த மாதிரி தான். ஏன்னா சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து தாங்க முடியாது. ஏன்னா இது வந்து ஃபீவர்னால் கூட நம்ம சமாளிக்கலாம்னு சொல்லலாம். இந்த மாதிரி விழுந்து அவங்களுக்கு பெயின் இருக்குது, ப்ளீடிங் இருக்குது அப்படின்றப்ப கூட அவங்க வந்து அந்தளவுக்கு பெருசாக வந்து எடுத்து செய்ய மாட்டுறாங்க. இது வந்து இப்போ ரொம்ப இந்த நான் இப்போ பேசிகிட்ருக்கிறது டிசம்பர் ஸ்டார்டிங்கில் பேசிகிட்ருக்கேன். ஸோ நவம்பரில் ஃபால் சீசன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே இது வந்து ரொம்ப இதாக தான் இருக்குது. இந்த ஃப்ளூ சீசன்னு சொல்லுவாங்க மெயினாக. இந்த ஃப்ளூ வந்து இப்போது இந்த சீசனில் வந்து ரொம்ப நிறைய இதாகிட்ருக்கு. ஸோ டாக்டர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்காங்க, நிறையா பேஷண்ட்ஸ் வந்து வரதுனால அவங்களால அதை பார்க்க முடியறதில்ல, டாக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணவும் மாட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. மெடிசன் வந்து டிமாண்டில் இருக்குது, அது ரொம்ப ரொம்ப என்னால் ஏற்றுக்கவே முடியாத விஷயம். ஏன்னா குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து உடம்புக்கு வராமலே இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு உடம்புக்கு ஏதோ ஒன்று வரும். ஆனால் நம்ம பெரியவங்கனா ஓரளவு நம்மளால் சமாளிக்க முடியும். பட் சின்ன குழந்தைங்க வயசானவங்கலாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்க வேண்டியது கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த டைமில் வந்து பேசிக்கான ஒரு மருந்து கூட கிடைக்கலனா நமக்கு ரொம்ப கடுப்பாயிடும். இப்போ பசங்களுக்கு வந்து பேசிக்காக இங்கே வந்து கொடுக்குற ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசன்னு பார்த்திங்கன்னா அட்வில் அண்ட் டைலனால். இது வந்து சில்ட்ரன்ஸுக்குன்னே தனியாக வச்சுருக்காங்க. இந்த 2 to 11 years, 2 to 12 years அந்த மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கு தனியாக இருக்குது, அடல்ட்ஸ்க்கு தனியாக இருக்குது. அந்த மாதிரி அந்த சில்ட்ரன்ஸ்க்கு கிட்ஸ்க்கு கிடைக்க வேண்டிய அட்வில் அண்ட் டைலனால் வந்து நம்மளோட ஃபார்மஸியில் போய் பார்த்திங்கன்னா அவங்க செக்ஷனே வந்து தொடச்சி வச்சுருக்காங்க, மருந்தே இல்லை. ஸோ இது ரொம்ப பேசிக்கான விஷயம், அது கூட அவங்க இல்லாமல் தான் வச்சுருக்காங்க.
அது வந்து யாராலையுமே ஏற்றுக்க முடியாத விஷயம். இப்போ வந்து இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை, இனிமே வந்து நாங்கள் நிறையா ஸ்டாக்ஸ் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு இனிமேன்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு எனக்கு தெரியல, ஏன்னா இப்போ வரைக்குமே சிச்சுவேஷன் ரொம்ப வேர்ஸ்ட்டாக தான் இருக்குது. நம்ம போய் ஒரு எமர்ஜென்சிக்கு நம்மளுக்கு அட்வில் டைலனால் தேவைப்படுதுன்றத நான் வாங்கணும்னா கூட நம்மளால் ஃபார்மசியில் போய் வாங்க முடியல. அந்தளவுக்கு சிச்சுவேஷன் வந்து ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரியல, ஏன்னா இப்போது நம்ம வந்து வின்டரை வந்து க்ராஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட இப்போ தான் வந்து டிசம்பர், இன்னும் வந்து ஜான், ஃபிப், மார்ச், ஏப்ரல், மே வரைக்குமே வின்டர் இருக்கும். ஸோ அது வரைக்குமே நம்ம இதை வந்து க்ராஸ் பண்ணோன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து மருந்து நிறையாவே தேவைப்படுது. ஸோ அதனால் அவங்க கண்டிப்பாக இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். கவர்மெண்ட் வந்து இதை கண்டிப்பாக எடுத்து அதை வந்து சரி பண்ணணும். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்தியாவிலேருந்து நீங்கள் இப்போ கரண்ட்டாக நவம்பர்லேயோ டிசம்பர்லேயோ இங்கே வரப்போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு க்ரானிக் டிசீஸ் இருக்குது, நீங்கள் மெடிசன்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கீங்க கண்டினியூவஸாக அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் நம்ம வந்து அதுக்கேற்ற ப்ரிப்ரேஷனோட தான் நீங்கள் வரணும். இன்கேஸ் உங்களுக்கு மெடிசனை வந்து ஸ்டாக் பண்ணிவிட்டு வர முடியும்னா நீங்கள் ஸ்டாக் பண்ணிவிட்டு வாங்க. இல்லை உங்களுக்கு கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஊரில் கிடைக்கிற மெடிசன் தான் வந்து அவங்களுக்கு செட் ஆகுதுன்ற பட்சத்தில் நீங்கள் அங்கே வந்து உங்களால் அதை வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படி அங்கே கிடச்சதுன்னா அங்கேருந்தே நீங்கள் ஸ்டாக் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்படியே ஸ்டாக் பண்ணாலும் உங்களால் ஒரு பர்டிகுலர் இயர் வரைக்கும் தான் எக்ஸ்பைரி இருக்கும். ஸோ அது வரைக்கும் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆப்வியஸாக நம்ம இங்கே தான் பண்ணி ஆகணும். இங்கே வந்து சில விஷயம்லாம் வந்து நாங்கள் கேள்விப்படுறோம். அதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கே அதை நம்ப முடியாத மாதிரி தான் இருக்குது. சில பேர்லாம் மெடிசனுக்காக யூஎஸ் பார்டர் வரைக்கும் க்ராஸ் பண்ணி போயெல்லாம் மெடிசன்ஸ் வந்து வாங்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு அது இதுன்னு எங்களுக்கே தெரியல. ஸோ சிச்சுவேஷன் அவ்வளோ வர்ஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது மட்டும் தெரியுது. ஸோ இந்த டைமில் பர்டிகுலராக இந்த நவம்பர் டு ஏப்ரல் ஆர் மே இல்லை ஃபிப்ரவரி கூட வச்சுக்கலாம், ஏன்னா அது வர்ஸ்ட்டாக இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அது வரைக்கும் இருக்கும். ஸோ இது ரொம்ப ஃப்ளூ சீசன், ஸோ எல்லாருமே சிக் ஆகிற சீசன். இதில் வந்து வரும்போது இப்போ இங்கே கரண்ட்டாக இந்த சிச்சுவேஷன் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த டைம் வரதா இருந்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து ப்ரிப்பேர்டாக வாங்க. இப்போ என்கிட்ட வந்து சில மெடிசன்ஸ் வந்து நான் இங்கே வந்து வாங்கிட்டு வந்ததை வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் வந்து ரொம்ப தேவைப்படுற மெடிசன். நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் பேராசிட்டமால் அந்த கோல்டுக்குள்ளதெல்லாம். பட் அது வந்து இங்கே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதனால் இங்கே உள்ளதான் என்னால் கொடுக்குற மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அட்வில், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பீடியாட்ரிக் ட்ராப்ஸு அப்படின்னு இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக 2 to 3 இயர்ஸ் வரைக்கும் தான் இந்த மெடிசன் வந்து போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 3 உள்ளவங்களுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் அட்வில் அப்படின்னு ஒன்று அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அது வந்து ட்ரை பண்ணலாம். அது வந்து ஐ திங்க் 2 to 12 நினைக்கிறேன். ஸோ அது வந்து அவைலபிளாக இருந்துச்சுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. இன்கேஸ் இப்போது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து மெடிக்கல் ஷாப்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து. இன்னொன்று என்னென்னா ப்ரிஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வந்து இது வந்து கொடுக்குறாங்க. வித்தவுட் ப்ரிஸ்கிரிப்ஷன் இந்த மருந்து வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டுறாங்க, ஏன்னா அவ்வளோ டிமாண்டில் இருக்குது. இது வந்து உள்ளே வச்சுருக்காங்க, நம்ம கேட்டோன்னா தான் வந்து அவங்க எடுத்து ப்ரிஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இதுவே வந்து நாங்கள் ஒரு 20 kilometers ட்ராவல் பண்ணி போய் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம், ஏன்னா பக்கத்தில் எங்கேயுமே அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் இது வந்து 2 to 3 இயர்ஸ்க்கு ஆஃப்டர் 3க்கு சில்ட்ரன்ஸ் அட்வில் அப்படின்ற ஒரு மெடிசன். நான் வந்து அது இமேஜ் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அது கிடச்சா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. பட் ஓவராகவும் நம்மளால் ஸ்டாக் பண்ண முடியாது. அவங்க வந்து 1 இல்லைனா மேக்ஸிமம் 2 தருவாங்க, அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடைக்காது. அதுக்கப்புறம் டைலனால், டைலனால் வந்து இது வந்து 2 to 11 இயர்ஸ்க்கு உள்ளது. ஸோ இது உங்கள் கிட்ஸ் வந்து இந்த ஏஜுக்குள்ளே இருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இது வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து பெயின் அண்ட் ஃபீவர் ரெண்டுத்துக்குமே போட்டிருக்காங்க. பட் இதில் வந்து ஐபுப்ரூஃபன் இல்லை. பட் அட்வில்ல பார்த்திங்கன்னா ஐபுப்ரூஃபன் இருக்குது. ஸோ என்ன கேட்டால் பெஸ்ட்டு நீங்கள் டைலனாலே வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃபீவருக்கு
இருக்கிறதுனால நீங்கள் இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். அட்வில் வந்து ரொம்ப ரேராக வந்து வச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து ஏர் பெயினுக்கும் காது வலி இருந்தாலும் சோர் த்ரோட்டுக்கும் போட்டிருக்கு, கோல்டுக்கும் போட்டிருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு காது வலி இன்கேஸ் உங்கள் பசங்களுக்கு கோல்டுனால இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ரொம்ப மினிமலாக யூஸ் பண்ணுங்கள், அந்த பெயின் சரியாயிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பின்னாடி வந்து இந்த எம்எல் வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த ஏஜ்க்கு இவ்வளோ எம்எல், அதை வந்து கரெக்டாக வந்து பார்த்து கொடுங்க. ஏன்னா இது ரொம்ப ஐபு ப்ரூஃபன் இருக்கிறது வந்து எப்பயுமே ரொம்ப ஹெவி டோஸ் தான். ஸோ பார்த்து கொடுங்க. என்ன கேட்டால் பெஸ்ட்டு டைலனால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ரெண்டு தாங்க கஷ்டப்பட்டு வாங்கினோம். ஸோ இது கிடச்சா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க, இது ரொம்ப அவசியம். அப்புறம் இது வந்து என் பொண்ணுக்கு சொன்ன மாதிரி அவளுக்கு காஃப் வந்து போகவே மாட்டேங்குது. நாங்களும் நிறையா ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் பட் போகலை. இது வந்து இப்போ தான் ரீசண்டாக வாங்கினாங்க. இது வந்து விக்ஸோடது ஆக்சுவலாக. ஸோ விக்ஸில் வந்து பொட்டானிக்கல்ஸ், சில்ட்ரன்ஸ் பொட்டானிக்கல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 2 to 13. ஸோ இந்த ஏஜில் உள்ளவங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஒரு 2 days தான் என் டாக்டர் என் டாக்டர் வந்து எடுத்து சாரி டங்க்கு ட்விஸ்ட் ஆகுது, ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேனே. என் டாக்டர் வந்து எடுத்துகிட்ருக்கா, அவளுக்கு வந்து ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அவங்க மெயினாக காஃப் வந்து ரிலீஃப் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஹெர்பல் மெடிசன் கூட இது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்காமல் இது கொடுக்கலாம். அதனால் இது ஒரு காஃப் சிரப் கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா இங்கே வந்து நம்ம டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனப்போ என்ன சொன்னாங்கன்னா 6 years வரைக்குமே வந்து காஃப் சிரப்பே கொடுக்க மாட்டாங்களாம், ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்களாம், அது வந்து தானாக தான் சரியாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே தான், தானாக சரியாகிறது, அவங்களுக்கு இம்யூன் டெவலப் ஆகிறது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம வந்து இப்போ அவங்க கண்டினியூஸாக ஸ்கூல் போகிறாங்க. ஸோ ஸ்கூல் போகும்போது நம்ம கோல்டோடையே அனுப்பிச்சிட்ருக்க முடியாது. அவங்க நைட்டு தூங்கணும், அப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எழுந்திச்சு காலையில் போவாங்க, இருமிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10 days, 1 week to 10 days ஆகுது நம்ம அதை சரி பண்ண பார்க்கணும். ஸோ அதனால் காஃப் சிரப் வந்து இன்கேஸ் இது உங்களுக்கு கிடச்சிதுன்னா இதுவும் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து இதுக்கப்புறம் கிராஸ் பண்ணணும் ஃபுல்லாக வின்ட்ரை. ஸோ கண்டிப்பாக தேவைப்படும், அதனால் இது வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு வாட்டி என் பொண்ணுக்கு வந்து ஏர் பெயின் வந்துச்சு. பட் எங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும்னு சரியாக தெரில. இது வந்து ஒருத்தவங்க ஆல்ரெடி இங்கே இருக்கிறவங்க வந்து எங்களுக்கு சொன்னாங்க, இது வந்து கொடுத்து பாருங்கள் மேபி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது மெயினாக வந்து அந்த ஏர் வேக்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இது கிடைச்சாலும் வாங்கி வச்சுக்கோங்க, இன்கேஸ் நம்மளுக்கு அழுக்குனால கூட சம்டைம்ஸ் காது அடைச்சிக்கலாம் இல்லை வலிக்கலாம். ஸோ இந்த ஆலிவ் ஆயில் வந்து மெயினாக அதுக்கு யூஸ் ஆகும், அதனால் இந்த ஒரு இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது உள்ளே ஸ்ப்ரே பண்ணால் போதும், ஒரே ஒரு ஸ்ப்ரே பண்ணுங்கள், ரொம்ப பண்ணக்கூடாது. இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஸோ அது பார்த்துக்கலாம். இதெல்லாம் தாங்க இந்த முக்கியமாக இந்த 4 medicine தான் வந்து இப்போதைக்கு நாங்கள் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மெயினாக வந்து அட்வில் அண்ட் டைலனால் இல்லாமல் நம்மளுக்கு ஓடவே ஓடாது அப்படின்னு சொல்லலாம். சின்னவங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இது வந்து காமன். ஸோ இது கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இந்த கனடாவோட மெடிக்கல் சிஸ்டம் வந்து இப்படியே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் எல்லாரோட இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நம்மளால் இப்போ ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக நானே வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்கேன். என்னென்னா எனக்கு முட்டியில் ஒரு இஷ்யூ இருக்குது. பட் அதை நாங்கள் காமிக்க போகும்போது இனிஷியலாக வந்து நீங்கள் எக்ஸ்ரே எடுங்க, அப்புறம் வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணுங்கள் அதெல்லாம் சொன்னாங்க. ஸோ அது வந்து நம்ம புக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பட் அதையும் மீறி அடுத்த ஸ்கேன் பார்த்தா தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர்ஐ ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. அவங்க பண்ணி 5 months ஆகுது, இன்னுமே எனக்கு ஸ்டில் அந்த ஸ்கேனுக்கான அப்பாயின்மெண்ட் வந்து நான் போகல. 5 months கழித்து தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆகஸ்டில் போனேன், எனக்கு பிப்ரவரியில் தான் கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து யாராலையுமே ஏற்றுக்கவே முடியாது. ஒரு ஜஸ்ட்டு என்ன அந்த ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கறதுக்கே நம்ம வந்து இவ்வளோ வெயிட் பண்ணோம். இதுக்கப்புறம் அவங்க ஸ்கேன் ரிசல்ட் பார்த்து அதுக்கேற்ற இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ரிலேட்டடான டாக்டர்கிட்ட வந்து நம்மளை போக சொல்லி இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஒரு எமர்ஜென்சி இந்த சுச்சுவேஷனே நினச்சிக்கோங்களேன். இப்போ பெயின் வந்து நம்மளுக்கு போக போக அது சிவியர் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது ரொம்ப மோசமாயிடும். மோசமாகி நம்ம போய் பார்க்கறதுக்குள்ளே ரொம்ப அது காம்ப்ளிகேட் ஆகி போகிற மாதிரி தான் இருக்கும். இது எல்லா சுச்சுவேஷன்லேயும் அப்ளிகபிள் ஆகாது. இப்போ எனக்குன்னு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம், அது ஆட்டோமேட்டிக்காக ஏதோ நடந்திருக்கு. ஸோ குறைஞ்சிருக்கு. பட் சில பேருக்கு அது வந்து இன்டென்ஸ் கூட ஆகலாம். அதனால் அது ரொம்ப முக்கியம்.
இவங்க வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கான ப்ராப்பர் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு எல்லாரோடைய விருப்பமாக இருக்குது. ஸோ கனடா, ஓவரால் கனடாவுமே இந்த சிச்சுவேஷன் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் இது சரியாகணும்னு நினைக்கிறோம் எல்லாருமே. மெயினாக கிட்ஸ் வச்சுருக்கிறவங்க ப்ளஸ் கொஞ்சம் ஏஜ்டான பர்சன்ஸ் இருக்கிறவங்க வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஏன்னா நாங்கள் கிட்ஸ் வச்சுருக்கறதுனால எங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த சிச்சுவேஷன் வந்து சீக்கிரமாக சரியாகணும், எல்லாருக்கும் ஈஸியாக, அதாவது பேசிக்கான இந்த அட்வில் டைலனால் அந்த மாதிரி விஷயங்கள் கூட டக்குன்னு கிடைக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் எல்லாருமே வந்து அந்த ஓஹிப் அப்படின்ற விஷயத்தை மறந்துடாதீங்க, அது வாங்கி வச்சுக்கோங்க. ப்ளஸ் அட்வில் டைலனால் இந்த மாதிரி பேசிக்கான மெடிசன் வந்து உங்கள் நியர்பை ஃபார்மஸியில் இருந்தால் உடனே அப்ரோச் பண்ணி டாக்டர்கிட்ட ப்ரிஸ்கிரைப் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கு. இந்த வீடியோவில் நான் பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போது இந்த ஓஹிப்பில் வந்து டென்டலுக்கும் வந்து அண்ட் ஐக்கும் வந்து கவர் ஆகாது. அதாவது டென்டல்னால் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்கேஸ் ஏதாவது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகி உங்களுக்கு ஏதாவது ஜால பிரச்சனையாகி அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா மேபி கவர் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐக்கும் அப்படி தான், ஏதாவது சர்ஜரி இல்லை ஏதோ கண்ணில் உங்களுக்கு பிரச்சனையாயிடுச்சு, அதாவது அன்எக்ஸ்பெக்டடாக அப்படின்னா உங்களுக்கு கவர் ஆகலாம். பட் இந்த மாதிரி பல் சரி பண்ணுறது, கிளிப்பு போடுறது, கண்ணாடி சேஞ்ச் பண்ணுறது, பவர் கிளாஸ், இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டென்டல்லாம் வந்து சரி பண்ணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து ஊருக்கு போகும்போது அந்த மாதிரி தான் பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் எமர்ஜென்சி இல்லைன்னா நம்ம இங்கே தான் பார்க்கணும். அதே மாதிரி பவர் கிளாஸஸும் வந்து நீங்கள் வரீங்கன்னா முன்னாடியே வந்து உங்களுக்கு தேவையான அந்த பவர் கிளாஸ் வந்து வாங்கிட்டு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்கு வர மாதிரி வாங்கிட்டு வந்துடுங்க. ஸோ இதெல்லாம் தான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, அதனால் ஃபுல்லாகவே பாருங்கள். நீங்கள் வந்து கனடாவில் வந்து மெடிக்கல் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எங்களுக்கு வரும்போது இந்த அளவு ஐடியா இல்லை, பட் இப்போ போக போக ரொம்ப சிச்சுவேஷன் வர்ஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வைஷ்ணவி வினோத்குமார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அதுவரையும் தமிழ் போல் வாழ்க.